படத்தில் மிகச்சிறப்பாக நடித்தான். நான் சார்லியை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அவசரமாக ஏர்போர்ட்டில் போய்கிட்டு இருந்தேன். சார்லி சார், ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார். இல்லை சார், நான் கேகே நகரில் இருக்கேன் அப்படின்னேன். யோ, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி பொது வெளி அக்கௌண்ட் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவைகளையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் என்னுடைய தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தான் என்னுடைய நிரந்தர அக்கௌண்ட். உங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்களை உடனடியாக நீங்கள் தான் எங்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க, மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு காலங்காலமும் நான் நன்றி சொல்லணும். எல்லா உணர்வுமே வெளியிருந்து வரும். ஒருத்தர் அடிச்சிட்டாங்க சார், வலிக்குது, அதனால வேதனை. சார் சாப்பாடு போட்டார், சாப்பிட்ட திருப்தி. எல்லா உணர்வுமே வெளியிருந்து தான் வரும். ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் உள்ளிருந்து வெளியே வரும், அது நன்றி உணர்வு. அதனால் இது ஒரு தெய்வாம்சமான உணர்வு. இத்தனை ஊடகத்துறையும் இத்தனை பத்திரிகையாளர்களும் இத்தனை நண்பர்களும் இத்தனை ஆதரவு கொடுத்து எழுதியதற்கு நாங்கள் நன்றி அப்படிங்கிறது எங்களுடைய உணர்வோடு இருந்தாலும், அதையும் தாண்டி நல்ல படம் வீணாயிடக்கூடாது, நல்ல படத்தை வந்து மக்கள் பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத இத்தனை, அதாவது தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தலைநிமிர செய்ய ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு ரிவ்யூவில் கூட இந்த படத்துடைய கிளைமேக்ஸை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். உங்களுக்கு நாங்கள் இந்த யூனிட் அத்தனை பேரும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அது தெரிஞ்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும். இந்த ஃபில்மே வந்து யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி ஆரம்பிக்காது. என்னங்க மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் அப்படி, இந்த படைப்பாளி மற்ற தமிழ் படைப்பாளிகளை மிஞ்சும் வண்ணம் அழுத்தமாக பதிவு செய்ததற்கு முக்கியமான காரணமே இந்த வே ஆஃப் ஃபில்ம் வந்து இப்படி தான் ஸ்லோவாக அப்படி போய் செகண்ட் ஹாஃபில் லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கமே திரும்ப முடியாத அளவுக்கு அப்படி பிடிச்சி வச்சிருந்தார் தலை சிறந்த இயக்குனர் தயால் பத்மநாபன். அப்படிப்பட்ட டைரக்டர் என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேஷம் கொடுத்ததற்கு நான் எங்கள் யூனிட்டுக்கு, எங்கள் டைரக்டருக்கு, எங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் நான் நன்றி பலமுறை நான் என்னுடைய நன்றி எறிதலோடு நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னொரு இடத்துல படப்பிடிப்பு நடந்தது, எனக்கு இந்த மாதிரி நன்றி அறிவிப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னா, சார் நான் அவசியம் போகணும் அப்படின்னு இந்த லைகா ப்ரொடக்ஷனில் முதல் படம் பண்ணுறாரு ஜீவான்னு ஒரு இயக்குனர், அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்கள் அவசியம் போயிட்டு வாங்க, இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களே, போகணுங்கிறதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னா, சார் ரொம்ப எளிது சார், என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் நேற்று காலையில் ஆஸ்கார் விருது வாங்கினார். அவருக்கு நான் ரொம்பலாம் நெருக்கமெல்லாம் கிடையாது, அன்பை பெற்ற ஒரு நண்பர். அவருடைய பேர் தலை சிறந்த இசையமைப்பாளர் கீரவாணி. அவர் ஸ்டேஜில் போய் நின்று மொத்த இந்தியாவுக்கு இந்த பெருமையை சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய யூனிட்ல ராஜமௌலி சாருக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படிலாம் நன்றி சொல்லி சொல்லிட்டு இறங்கிட்டார். நான் உடனே ஒரே ஒரு மெசேஜ் பண்ணேன் அவருக்கு, அதாவது ஆஸ்கார் விருது வென்ற ஒரு இசையமைப்பாளருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டு போய்கிட்டு இருக்கு. பாரத பிரதமர்ல இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பெருந்தகையாளர்களும் பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அப்படி ஒரு ஓரமா நம்முடைய பாராட்டையும் சொல்லுவோமே அப்படிங்கிறத அவருடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன். யூ ஓன்ட் பிலீவ், சரியாக 2 மணி நேரத்தில் அவர் எனக்கு நன்றியை உடனே தெரிவித்தார். அப்போ தான் நான் முதல் தடவையாக நன்றியுடைய வலிமை என்பது பேசுவதோ பகிர்ந்து கொள்வதையும் தாண்டி உணரக்கூடியதுங்கிறதுக்காக ஓடி வந்தேன். உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமாவில் வந்து பாஸ் அந்த கம்பெனியில் அப்படியா பேமெண்ட்டு இப்படியே மேலைங்களையும் பார்ப்பாங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். வாங்கிட்டீங்கிறதும் புரிஞ்சுக்கிடலாம், இல்லை வாங்கலைங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு மொத்த ஊதிய தொகையை இந்த தயாரிப்பாளர் மனோஜ் சாரும் பிரதாப் சாரும், யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு படப்பிடிப்பு முடிவடைவதற்கு 5 நாளைக்கு முன்னாடியே கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. சார் என்ன சார் இவ்வளவு சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன என்னை எதுவும் கழட்டி கழட்டி விட போகிறீங்களா, ஏதாவது வேறு பிளான் இருக்கா அப்படின்னா, இல்லை சார் உங்கள் உழைப்பு நாங்கள் கண்கூட பார்க்குறோம், ஜெனியூனாக உழைக்கிறீங்க, வி ஹவ் டு பே இயர்லி. அந்த மாதிரி ஒரு நேர்மையான தயாரிப்பாளரையும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியையும் இந்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும்
உயர்த்தி பிடித்தது. காலங்காலமும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தாண்டி சில உறவுகள், சில நட்புகள் சில டீம்ல தான் அமையும். சார், நீங்க என்ன சார் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா சார் இத்தனை தலைமுறையாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை நண்பர்களை பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்க்காத ஆளா சார் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உள்ளபடியே நான் வெரி ரேர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், ரேரஸ்ட் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். வரலட்சுமி சரத்குமார் அவங்க பாத்திரத்தை அணுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் இப்போவும் கரண்ட்டில் இருக்கணும்னா என்னை நானே புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி ஆகணும். சந்தோஷ் பிரதாப் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், சென்ராயன் வந்து எனக்கு இப்போ தேசிய விருதுலேருந்து உலக விருது வரைக்கும் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டார். இனிமேல் தான் நான் டெய்லி காலங்காலம் இப்போ அதுக்கு தயாராகணும். இப்படி ஒவ்வொரு பாராட்டுக்கும் நான் உரியவனா, அந்த பாராட்டுகளுக்கெல்லாம் தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொண்டே இருப்பது தான் என்னுடைய தேடலுடைய முதல் பணி. நண்பர்களே, சினிமா மட்டும் அதாவது எப்படி எதை வேணாலும் நம்ம வளைச்சு கிளைச்சி பேசலாம், எந்த இடத்துல வேணாலும் வளைச்சு பேசலாம். லைட் எப்படி திருப்புங்க சார், லைட் அப்படி போடுங்க சார், பின்னாடி இருந்து கொஞ்சம் இப்படி லைட்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைட்ஸ் ஆஃப் டேக் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி யூனிட்லாம் நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் அந்த பக்கு 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 எங்கே இல்லை இருட்டுக்குள்ளே போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு செளியன்னு. என்ன இது செளியன், அவர் எனக்கு நண்பர், ரொம்ப நல்ல ஆத்மார்த்தமான நண்பர், ஒரு தலை சிறந்த இலக்கிய கர்த்தா. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவே உலக அரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முயற்சியிலும் இன்னும் ஈடுபட்டு கொடுத்துருக்கக்கூடியவர். அவர்கிட்ட அண்ணா எப்படின்னா, நானே கொஞ்சம் கருத்தாலே பரவாயில்லையா, இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நமக்கு தானே ஒரு பழமொழி இருக்குது, வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. பகல்லே பசுமாடு தெரியாது, ராத்திரி எப்படி எருவு மாடு தெரியும் அப்படின்னு இப்படி சொல்ல சொல்லுவாங்களே, என்னை இருட்டில் நிறுத்திட்டீங்களே, நீங்கள் பாருங்களேன் அப்படின்னார். நீங்கள் இந்த மாதிரி என்னை ஒரு வேறு விதமாக ஒரு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளரை நான் காலங்காலமும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். திஸ் இந்த கூட்டம் வந்து வெறும் நன்றியை சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல, அதற்குரிய மீட்டிங் அல்ல, வெறும் தேங்க்ஸ் மீட் மட்டுமல்ல, நன்றியை பகிர்ந்து கொள்ளும் மீட்டிங். சி, நன்றியை சொல்லிட்டோம்னா அது அகந்தை வெளிப்படுகிறது. பார்த்தீங்களா சார், நாங்களாம் எப்படி தேங்க்ஸ் கூட்டம் நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் அது அகந்தையை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் நன்றியை பகிர்ந்து கொள்வது என்பது ஆன்மாவை வெளிப்படுத்தக்கூடியது. ஆக ரொம்ப பிரமாதமான இந்த ஒரு நல்ல உணர்வோட எல்லா ரசிகர்களையும் ஒரு நாளைக்கு 11 சினிமா ஓசிலே வீட்டில் உட்காந்து பார்க்குறான், படுத்து பார்க்குறான், உருண்டு பார்க்குறான், போர்வையை தலையில் மூடிக்கிட்டு ஒரு கார்னரில் இன்னும் முடியலையே அந்த சீனு, இது முடிஞ்சுக்க போகுது அப்படிலாம் பார்க்குறானுங்க. 11 சினிமா ஓசியில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அத்தனை பேரையும் திரையரங்கத்துக்கு இழுத்து, இது வந்து நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு சினிமா அல்ல, இது வெறும் உழைப்பு நடிப்பை. நீங்கள் வரலட்சுமி சரத்குமார் வந்து தியேட்டர் நாலெட்ஜோட அந்த பேக்ட்ராப்பில் அந்த ஸ்ட்ரென்த்தோடு வர்ற ஒரு ஆர்டிஸ்ட். சந்தோஷ் வந்து எல்லா மொழியோடும் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். சென்ராயன் சாரோ இல்லை யாசரோ இல்லை மனோபாலான ராஜேந்திரநாத்ன எல்லாரும் ஒரு சாதாரண கலைஞர்கள் அல்ல, ஒரு நாளைக்கு பரிபூர்ணமாக எல்லா இடத்திலும் ஈடுபாடோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சினிமா டீம். இதில் எடிட்டர் பிரீத்திமாலிருந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை பொறுப்பை சீரியஸாக, ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமார் வரைக்கும் அத்தனை பேருமே தங்களுடைய பொறுப்பை இன்னொருத்தரத்திலிருந்து தான் வாங்கி செய்யக்கூடியது. டேக்கிங் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மை ஷோல்டர் இஸ் நத்திங் பட் சின்சியரிட்டி. இந்த டீம் மொத்த டீமும் சின்சியராக இருப்பதால் தான் அந்த நன்றியை தமிழ் ஊடகத்துறைக்கும் தமிழ் பத்திரிகை துறைக்கும் காலங்காலமும் நன்றியை தெரிவித்து, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, இந்த மாபெரும் செய்த நன்றியை மறக்கவே மாட்டோம் என்று வாழ்த்தி, அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை உங்கள் பொற்பாதங்களில் என்றென்றும் சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.